Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம திருச்சியில பிரம்மாண்டமான பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க்குக்கு லெஃப்ட்ல காவிரி ஆறும் ரைட்ல கொள்ளிடம் ஆறும் ஓடுது. ரெண்டு ஆறுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பட்டர்ஃப்ளை பார்க்கோட மொத்த ஏரியா 35 ஏக்கருங்க. 2015 இந்த பார்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பார்க்கை நம்ம ரீச் ஆகிறதுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பார்க்குக்கு வெறும் 11 கிலோமீட்டர் தாங்க. ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதா இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த பார்க்கை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு பஸ்ஸில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஆட்டோலையோ இல்லை ஓன் வெஹிக்கிள்லையோ தான் இங்கே வந்து ரீச் பண்ண முடியும். இங்கே ஒரு ஆளுக்கு நுழைவு கட்டணமாக 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டூ வீலரில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு 15 ரூபா, காருக்கு 30 ரூபா. உள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கணும், டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருந்தீங்கன்னா கேமராவுக்கு 550 ரூபாயும் வீடியோ கேமராவுக்கு 1100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதாங்க டூ வீலர் பார்க்கிங். லெஃப்டில் டூ வீலர் பார்க்கிங், ரைட்டில் வந்து கார் பார்க்கிங். நீங்கள் பார்க்கிங் பண்ணுற வசதியும் இருக்குது, சிசிடிவி கேமராவும் இருக்கும், அதனால் வண்டிலாம் சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே லெஃப்டில் இந்த மாதிரி கேர்விங்காக ஒரு பாதை கொடுத்துருப்பாங்க. அந்த பாதை வழியாக தான் நீங்கள் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பார்க் வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தான் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே வந்தோன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடிங்க, இது மட்டும்தாங்க உங்கள் கலந்த படம், வேறு எதுவுமே படாது. ஆளுங்கெல்லாம் ஒரு 10 அடி 20 அடி தூரம் தாங்க தெரிவாங்க, அதுக்கப்புறம் செடிங்க மறைச்சிரும். நீங்கள் போக போக தான் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சுங்க, பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து இந்த பார்க்கோட ஒரு மேப்பு கொடுத்துருந்தாங்க. உள்ளில் எந்த பாதையில் போனால் என்னென்ன நீங்கள் பார்க்கலான்ட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க, எல்லாமே ஒரு மேப்பில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே லெஃப்டில் போயிட்டுருக்கும் போதே குட்டி ட்ரெயின் மாதிரி ஒன்று வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ஸ் எல்லாம் வந்தால் இங்கே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா தாங்க சார்ஜ். இவ்வளோ பிரம்மாண்டமான 35 ஏக்கரை சுற்றி வர்றதுக்கு வெறும் 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா லேடிஸ் கழிவறையும் இருக்குது, குடிக்கிற தண்ணியும் ஆர்வோ பிளான்ட்டும் இருக்குது, சூப்பராக இருக்கும் தண்ணி. இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டு உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. காலைல வந்துட்டு சாயந்தரம் போவாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ மரம் இருக்கனால உங்களுக்கு வந்து உள்ளே வெயிலே தெரியாது. நீங்கள் வந்து குழந்தைங்களோடையோ இல்லை கிட்ஸோடு போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அங்கங்கே இங்கே மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியை பார்த்தோன்னா ஒரே ஜாலியாகிடுவாங்க, இறங்கி ஆட்டம் போடணுன்னு. ஆனால் இறங்கிறதுக்கு வந்து நாட் அலவுடுன்னு போர்டே போட்டிருந்தாங்க, அதனால் லைட்டாக என் கிட்ஸை. நாங்கள் இதோட ஃபேமிலியாக செகண்ட் டைம் பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோம். ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபேமிலியோடையும் சில்ட்ரன்ஸோடையும் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ரைட் சைடில் பார்த்தா மயில் தோகை விரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பக்கத்தில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். பாப்பாவும் எக்ஸைட் ஆகி அந்த மயிலை பிடிக்க ஓடினா ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அன்னைக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தொகையை விரிச்சா ஆடுது. அது ஒரு மாதிரி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னே தெரில, ரொம்ப அழகாக இருக்கு. பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆகி மயிலை பிடிக்கலான்னு பக்கத்தில் போயிட்டா. பக்கத்தில் போனோன்னே பாப்பாவை பார்த்து மயில் தன்னோட தொகையை மடக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சுங்க. இது மாதிரி கிட்ஸுக்கு போட்டிங்லாம் இருக்குது, வெறும் 20 ரூபா தாங்க. இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே 30 ரூபா 15 ரூபான்னு சின்ன சின்ன அமௌண்ட்டில் தான் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு போனால் டோட்டலாக 300 ரூபா எடுத்துகிட்டு போனால் போதும், எல்லா கேம்ஸையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த போட்லாம் குட்டி குட்டியான போட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு போட்டில் வந்து ஒரு ஆள் தான் போகிறான், ஒரு சில்ட்ரன் மட்டும்தான் போக முடியும். சும்மா கையிலேயே பெடல் பண்ணுற மாதிரி, அங்கே பாருங்கள் கையிலேயே அந்த பெடல் பண்ணி சுற்றினா அப்படியே அந்த தண்ணியில் ஜாலியாக மூவ்மெண்ட் ஆகும். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீ வந்து கம்மி பட்ஜெட்டில் கூப்பிட்டு போய் ஜாலியாக ஒன் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக. நீங்கள் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு படத்துக்கு போனால் கூட ஒரு ஃபேமிலிக்கு 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா வெறும் 300 ரூபா போதும் உங்களுக்கு. இதை தவிர சர்க்கஸ்ஸு, ஊஞ்சல், ஆஸ் யூஸ்வல் அந்த பார்க்கில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு, ஜாலியாக விளாண்டாங்க. மட்டும்தான் விளையாடணுமா, ஏன் நாங்களாம் விளையாடக்கூடாதா அப்படின்னு தைரியமா அந்த இதில் ஏறிட்டேங்க. ஆனால் ஏறினதுக்கு அப்புறம் தான் கை கால்லாம் ரொம்ப உதற ஆரம்பிச்சிருச்சு. தத்தி தவளி எப்படியோ இங்கிட்ட வந்துட்டேங்க. ஆனால் ரொம்ப பயமா இருந்துச்சு, கீழே விழுந்துருவேணும் விழுந்துருவேணும்ன்ட்டு ஒரு மாதிரி ஜிவ்னு இருந்துச்சுங்க காலெல்லாம். பாப்பா வேற பத்தாததுக்கு ஆட்டி ஆட்டி விட்டுட்டு இருந்தா. அடுத்து ஜம்பிங் கேம் வெறும் 10 ரூபா தாங்க.
நம்ம டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம குழந்தைங்களை உள்ள விட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா உள்ள குதிச்சு குதிச்சு விளையாடலாங்க. பத்தாதுன்னே ஹஸ்பண்டோட லூட்டி தாங்க முள்ள பாருங்க எதுல ஏறி விளையாண்டுட்டு இருக்கான்னு. ஏன் இதுல ஏறி விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நானும் கிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஏறி அதுல விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்க பாப்பாவுக்கு அதுல சறுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏறி ஏறி சறுக்கிக்கிட்டு இருந்தா அவங்க அண்ணாவோட அதை விட்டுட்டு வரவே மாட்டேன்ட்டா. ரொம்ப நேரம் அதுல தான் விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு. அங்க பக்கத்துலேயே ஒரு கேன்டீன் இருக்கு, அங்க போய் சூடா ஒரு டீ ஐஸ்கிரீம் பஜ்ஜி அது எதுவும் நல்லா வாங்கி ஒரு புடி பிடிச்சாச்சுங்க. பலோடா ஐஸ்கிரீம்லாம் அங்கே இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, நிறையா இருந்துச்சுங்க அங்கே. நமக்கு என்ன வேணுமோ அங்கே வாங்கி சாப்பிட்லாம். அங்கே ஒரு மெனுவே தனியாக மெனு கார்டே ஒட்டி வச்சுருக்குறாங்க. பைசாவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்து பலூன் கேம் போகணுன்னு என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக போய் விளையாண்டாங்க. ஆனால் ஏறி அங்கே குதிக்கிறத பார்த்தோன்னா அவள் பயந்துக்கிட்டு வீழ வந்துட்டா. அப்புறம் என்னன்னா ட்ரெயின் போகணுன்னு ஆசைப்பட்டா. அப்புறம் ட்ரெயினில் ஏறி நல்லா ஒரு 8 சுற்று சுற்றினாங்க. சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா. வெறும் 20 ரூபா தாங்க. ஜம்பிங் கேமில் நானும் போகலான்னு ஆசைப்பட்டேன், பட் கிட்ஸுக்கு மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பாப்பாவை ஏற்றி விட்டோம். அவன் என்னன்னா இந்த ஜம்ப் ஆகுறது பசங்களாம் ஜம்ப் ஆகிறதுனோடனே ஷேக் ஆச்சு. அந்த பலூன் எப்படி ஷேக் ஆனோன்னா பயந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் தான், அவனை மட்டும் ஏற்றி விட்டு அவன் ஜாலியாக விளாண்டாங்க பாருங்க. ஜாலியாக கூச்சு கூச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான். நிறைய கிட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் போனோன்னா ஒரு 2-3 பசங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில 10-20 பசங்க போயிட்டு இடமே ஃபுல் க்ரௌடாகிடுச்சு. ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா வந்து ஒய்ஃபோட கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணடிங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு. பாப்பாவுக்கு விளாண்டணும்னு ஆசை, பட் ஆனால் பயம், உள்ளுக்குள்ளே பயம்னால கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே ட்ரெயின்லாம் இருந்துச்சுங்க. ட்ரெயினுக்கு வெறும் 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. கொலாம்பஸ் இருந்துச்சு, அதுக்கும் 30 ரூபா தாங்க பாருங்கள். நீங்கள் டோட்டலாக 300 ரூபா போதுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் போகும்போது நீங்கள் 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு கட்டிகிட்டு போயிருங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். ஃபுல்லாக அந்த செடி மரமாக இருக்குனால உங்களுக்கு உள்ள வெயிலே தெரியாது. ஜூன் மாதம் திருச்சியில் எப்படி வெயில் கொளுத்துன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஏப்ரல் மே ஜூன் இதெல்லாம் வெயில் கொளுத்துற டேஸு மாதங்க. ஆனால் உள்ள வெயிலே தெரிலங்க, கொஞ்சம் கூட வேர்க்கலை எங்களுக்கு. பாருங்கள் ட்ரெயினில் ஜாலியாக ரவுண்ட் அடிக்கலாம். இந்த ட்ரெயினில் வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் போகலாம். இவருங்க கொலாம்பஸ்லாம் எவ்வளோ ஹைட்டில் போகுது பாருங்கள். ஒரு ஆளுக்கு 30 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அது கொலாம்பஸ் இங்கிட்ட அங்கிட்டும் இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட எப்படா நிப்பாட்டுவாங்கன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படியே ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப ஹைட்டில் போக ஆரம்பிச்சிச்சு. முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றப்போ சின்ன லேக் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனுங்க, வெள்ளை கலர் மீன்லாம் இருந்துச்சு, குட்டி 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 மீன், ஆமை, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தான பிளேஸுங்க அது. இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் டிபிலாம் வச்சிங்கன்னா வேறு லெவலில் லைக்ஸ் வாங்கலாம். இங்கே பாருங்கள் அந்த லேக்குக்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு விட்ருக்காங்க. எல்லா இதில் நின்று நீங்கள் ஒரு டிபிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாரத்தில் 7 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும், செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் லீவு, மீது எல்லா நாளுமே இங்கே இருக்கும். வீக்கெண்டில் உங்கள் ஜாலியாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம்.